ரிஸ்க் என்ற பாடத்தை நடத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் இறைச்சத்தை அதிகப்படுத்துவதற்கு இப்ராஹிம் நபி அனுப்பிவிட்டு அவங்க உயிர் வாழ்வாங்க. இப்ராஹிம் திரும்பி வாங்கன்னா திரும்பி வாங்க உயிர் வாழ்வாங்க. அதுதான் ஜம்ஜப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கிணறு, அந்த கிணறு சின்ன கிணறு. ரசூலுல்லாஹ் காலத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்றைக்கு மாதிரி 25 லட்சம் பேர் கபாவை வைப்பாங்களா, தவ பண்ணுவாங்களா? இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இவ்வளோ மக்கள் இருக்கல. கிணறு பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆஜர் அம்மா மட்டும் ஜம்ஜப் என்று சொல்லாட்டி, நில்லு நில்லுன்னு சொல்லாட்டி, உலகத்தில் ஜீவ நதியாக இது ஓடுமெண்டாங்க. அவ்வளோ வாட்டரை கண்டாங்க. நபி என்ன தொல்பொருள் ஆய்வாளராக போய் பூமியை தேடி பார்த்து, இது எங்கால் இந்த தண்ணி வருகுது, இது எங்க மழை பெய்யுது, எப்படி வருகுது, எங்க செட் ஆகுது, எப்படி இது, ஏன் பாக்டீரியா வருவது இல்லை, ஏன் ஜெர்ம்ஸ் வருவது இல்லை, இவ்வளோ காலமாக ஏன் பாசி பிடிக்குது இல்லை, என்ன இதில் உள்ள விஷயம், ஏன் இப்படி ஆகுது, ஒரு வார்த்தையை சொன்னார்கள். நீங்கள் பார்க்கலாம் சஹியான சனதோடு வர்ற செய்தி, இது ஜீவ நதியாக ஓடும். ஜீவ நதியாக ஓடினால் மட்டும்தான் இவ்வளோ தண்ணி இருக்கலாம். ஒரு நதியில தான் இவ்வளோ தண்ணி இருக்கு. எடுக்கிறார்கள். சரி, ஒரு பேச்சுக்கு இப்போ உம்ராவுக்கு நிறைய மக்கள் போறாங்க. இன்றைக்கு ஒரு 50-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி உம்ராக்கு இவ்வளோ கவுடி இல்லை, ஹஜ்ஜுக்கு மட்டும்தான். உம்ரா மற்ற காலத்தில் கொஞ்சம் பேர் தான் தவ பண்ணுவாங்க. ஹஜ்ஜுக்கு வருகுது ஸ்டப், அதாவது ஒரு மோட்டரில் போய் நாம் இப்படி போட்டோம்னு வைங்க, ஒட்டோ சுவிட்சை, தண்ணி நிறைஞ்சா உடனே நின்றும். இதுக்கு மேலே தண்ணி ஒட்டோ சுவிட்ச் போட்டிருந்தா ஜம்ஜம், இப்போ ஒட்டோ சுவிட்சை விடுங்க, போட்டோமா இல்லையான்னு விடுங்க. அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்கு தண்ணி எடுத்தா முஹர்ரம் பறக்கிற நேரம் கிரவுட் இருக்காது. அதே தண்ணி வெளியே வந்தா காபுத்துல்லா ஃபுல்லா ஒடையிற அளவுக்கு தண்ணி போகாது. ஹஜ்ஜில் அவ்வளவு தண்ணி எடுத்திருக்கீங்க, இப்போ உள்ள ஹஜ்ஜில் அவ்வளவு தண்ணி எடுத்தா அதுக்கு முன் அதுக்கு பிறகு வார மாதம் ஹஜ்ஜுக்கு பிறகு கொஞ்சம் சுப்புரப்படுத்துவாங்க, காபுத்துல்லா கிளீன் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு விசா அலோட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அந்த தண்ணி வரவில்லையே, அது அப்படியே நின்றும் ஆடி ஆடியே இருக்கு. இந்த தடவை நான் மக்காவில் போனேன், அதாவது அதுக்கு சம்பந்தமான ஒரு எந்த அளவுக்கு அதுக்கு பாதுகாப்புண்டா, ஜம்ஜம் எவ்ரி மினிட் ரிசர்ச், அதில் ஒவ்வொரு தண்ணி லெவலில் இருந்து எல்லாம் ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஏழுமெண்டா பாருங்க. அதாவது மக்காவில் காபத்துள்ளானது பக்கத்தில் இடம் இருக்குது, அந்த இடத்துல அடியால் பட்ட போய் முழு தண்ணியும் அங்கே அங்கே தான் மதீனாவுக்கு அனுப்புவாங்க. எப்படி அனுப்புவாங்கண்டா, எல்லா தண்ணியும் நினைச்சதுக்கு பிறகு போட்ட லெவல் எல்லாம் பார்த்த பிறகு பூட்டு போடுவாங்க, ஃபுல்லாக எல்லாம் போட்ட பிறகு போலீஸ்காரர் முன்னாடி போக ஜம்ஜம் டேங்க் பின்னாடி போகும். ஏன், எதையும் கலந்துடக்கூடாது, இந்த உம்மத்தை நம்பி எடுக்கிறது. அவ்வளவு பாதுகாப்பு சீல் மதீனாவுக்கு போய் தான் உடைக்கப்படுது, 300 கிலோமீட்டருக்கு அங்கால. அது வரைக்கும் போலீஸ் பாதுகாப்போட தண்ணீர் போது உலகத்தில் இப்படி பவுசர் நீங்க பார்க்க மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தண்ணீர் வந்து கொண்டே இருக்குது. எப்ப ஜம்ஜம் ஸ்டாப் ஸ்டாப் நில்லு நில்லு, ஆஜர் அம்மா நில்லு நில்லு என்றார்கள், தண்ணி நின்று விட்டது. தேவைப்பட்டா வாண்ட அர்த்தம் அது கருத்தும். இன்றைக்கும் ஜம்ஜம் அந்த அம்மா சொன்ன வார்த்தை அறத்து முழுக்க ஒலிக்குது. எப்படி, தேவையில்லை என்றால் இன்றைக்கு அந்த தண்ணி நிற்குது, மெதங்கி மெதங்கி ஆடி ஆடி அந்த கிணறுக்கு. இது மக்காம் இப்ராஹிமுக்கு பக்கத்தில் அந்த கிணறுக்குது. இதுக்கு முன்னாடி அந்த கிணறு ஓப்பனாக இருந்துச்சு, பிறகு ஒரு ரவுண்ட் அடிச்சு மாவு ஜம்ஜம் போட்டாங்க. இந்த ஏசியன் கண்ட்ரில உள்ளவங்க போய் எதை கண்டாலும் துவா செய்யறதுதானே, ஜம்ஜம் கிணறு மேலால ரவுண்ட் போட்டு கருப்புல மாவு ஜம்ஜம் எழுதி வச்சிருந்தாங்க, அதுல போய் துவா செய்ய ஆரம்பிச்சு குடிக்கப்படுகிறதோ. சில பேர் இதை லைஃப் ஆக்கியிருந்தாலும் ஷேக் அல்பானி அவர்கள் ஹசனாக்கி இருக்கிற இந்த செய்தி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த தண்ணியில் அல்லாஹ் அவ்வளவு பெரிய பரக்கத்தை வைத்தார். உலகத்திலே ஃப்ளைட்டில் வந்தால் கேட்பாங்க வெளிநாட்டிலேருந்து, சாக்லேட் கொண்டாந்தீங்களா, ஸ்வீட் கொண்டாந்தீங்களா, ஆனால் தண்ணி கொண்டாந்தீங்களான்னு கேட்டால், இந்த நாட்டுக்கு இந்த மாவனெல்லைக்கு நாங்கள் தான் சவுதிக்கு தண்ணி சப்ளை பண்ணணும், எங்களுக்கு தான் 6 ஜீவநதியாக ஓடுது. ஆனால் மாவனல்ல மக்கள் கேட்பார்கள், பாலைவனத்தில் இருந்து தண்ணி கொண்டு வந்தீங்களான்னு கேட்பார்கள், தண்ணி கொண்டு வந்தீங்களான்னு கேட்பார்கள். ஏன், அல்லாஹ்வுடைய பரக்கத் பொருந்திய தண்ணி அந்த தண்ணி, அல்லாஹ்வுடைய அருள் பொருந்திய தண்ணி அந்த தண்ணீர், கொஞ்சம் குடிக்க கிடைக்குமா என்று கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், முழு முஸ்லிம் உம்மத்தும் இந்த தண்ணியை குடித்துக் கொண்டு தொண்டைக்கு கீழ் இறங்கினால் ஒரு விஷயத்தை அவர்கள் பறைசாட்டுகள், அல்லாஹ் ரஸ்ஸாக் இப்ராஹிம் நபியுடைய மகனுக்கு அல்லாஹ் கொடுத்தது இந்த ஒரு முஜிஸா.